கண்ணியத்திற்கு கூறிய என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரோம் மற்றும் பாரசீக நாடுகளுக்கு சென்ற நபி தோழர் ஒருவர் நபி அவர்களை சந்தித்தார். நபி அவர்களிடத்தில் அவர் கேட்டார், யா ரசூலல்லா, நான் சென்று வந்த அந்த நாடுகளில் மக்கள் தங்கள் தலைவருக்கும் அதிகாரிகளுக்கும் சஜிதா செய்கின்றார்கள். எனவே தாங்கள் மிகவும் உயர்ந்தவர், தாங்கள் எனக்கு இவற்றை பற்றி விளக்கம் தாருங்கள் என்று கேட்டார்கள். நான் இறந்த பிறகு என்னுடைய கபுரடிக்கு சென்று நீ சஜிதா செய்வாயா என்று அந்த சகாபியிடத்தில் நபி அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அந்த நபி தோழர் நான் செய்ய மாட்டேன் என்று கூறினார்கள். அப்போது அண்ணல் நபி அவர்கள் விளக்கமளித்தார்கள். சஜிதா என்பது அல்லாஹுவுக்கே உரித்தானது என்று கூறினார்கள். வேறு எவருக்கும் சஜிதா செய்வது அனுமதி கிடையாது என்று நபி அவர்கள் கூறினார்கள். அவ்வாறே அனுமதிக்கப்பட்டிருந்தால் மனைவி கணவனுக்கு சஜிதா செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். எனவே சஜிதாவானது அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது என்று நபி அவர்கள் விளக்கமளித்தார்கள். மேலும் இது போன்ற சிறந்த தகவல்களுக்கு என் சகோதர சகோதரிகள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லா, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் கண்மணி நாயகம் அவர்களின் ஷஃபாத்தை நாம் அனைவரும் பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Thank you.